ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வசலிக்கீரையை வச்சு செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி அந்த கீரையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். முழு சூரிய ஒளி படுமாறு இந்த கீரை வளர்ந்தால் நல்லாயிருக்கும். அதிகபட்சமாக நம்ம வீடுகளில் அந்த கீரையை நிழலில் தான் வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் முழு சூரிய ஒளியில் இருந்தால் அந்த கீரை நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கீரையில் வைட்டமின் ஏ அதிகமாக நிறைந்திருக்கு. மாலைக்கண்ணு நோயை குணப்படுத்தக்கூடியது இந்த கீரை. கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கீரை ரொம்ப முக்கியமானதுங்க. இனப்பெருக்க வளர்ச்சிக்கும் கர்ப்பப்பாத்திரத்தில் வளரக்கூடிய குழந்தையோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் வைட்டமின் ஏ அவசியம் தேவைப்படுதுங்க. இந்த கீரையில் புரதச்சத்து, பாஸ்பரஸு, மக்னீசியம், பொட்டாசியம் நிறைய நிறைஞ்சிருக்குதுங்க. இந்த பசலைக்கீரை சாண்ட்விட்சு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போங்க. அதாவது பசலைக்கீரையுடைய 6 to 12 பெரிய இலைகளை எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து வெட்டி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தோசை சட்டியை வைங்க, அதில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க, தேவைக்கான உப்பு போடுங்க. அடுத்தது கொஞ்சம் சீரகம் போடுங்க, கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, அது மட்டும் செரிமானத்துக்கு ரொம்ப முக்கியமான பொருள். கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. அதன் பிறகு கொஞ்சம் அந்த வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக அதை அடுக்குங்க. ஒரு பச்சை மிளகாவும் பக்கத்தில் வைங்க. அதுக்கடுத்து அது மேலே அந்த 6 to 12 கீரை பசலைக்கீரையுடைய இலைகளை மேலே அடுக்குங்க. அதன் பிறகு மூடி வைங்க. இந்த பசலைக்கீரையில் ஒரு ரகசியம் அடங்கியிருக்குங்க. இந்த கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்குங்க. நம்ம மனித உடலானது செல்களால் ஆனது. அந்த செல்கள் முதுமையடையாமல் காக்கிறது இந்த கீரைங்க. சரிங்க, வெந்துருச்சான்னு இப்போ பார்ப்போங்க. சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்பொழுது அதை ஒரு பாத்திரத்தில் பகர்த்துவோமுங்க. ஒரு ஊட்டச்சத்தான பொருளுங்க. குழந்தைகள் 4 மணிக்கு வந்து எளிமையாக நல்ல ஒரு டேஸ்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க. இதை எல்லோரும் நம்ம செஞ்சு பார்க்கணுங்க. பிரெட்டில் வெண்ணெயை தடவுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பச்சை கலரில் இருக்க இந்த சாஸை தடவுவோம். பச்சை கலரில் இருக்க இந்த சாஸை எப்படி தயாரிக்கிறதுன்னு அடுத்தது பார்ப்போம். வெங்காயம், கொத்தமல்லி, சர்க்கரை, தேங்காய்த்தூள், பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம். கொத்தமல்லி சாஸுக்கு உண்டான பொருள்கள் இதெல்லாம். இதில் சர்க்கரையும் எலுமிச்சம்பழத்தையும் மாற்றி வச்சிடணும். மற்றதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் இருக்க பொருளில் 100 ml, அதாவது 100 ml தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். மிக்சியில் அரவை ரெடி ஆயிடுச்சு. அரைச்சதை எடுப்போம். அடுப்பில் ஒரு சட்டியை வைப்போம். கொஞ்சம் 2 teaspoons எண்ணெயை ஊற்றுவோம். சிலினி நிறைந்த கடுகு உளுந்த பருப்பை போடுவோம். கடுகு உளுந்த பருப்பு வெடித்ததுக்கு பின்னாடி அரைச்சதை ஊற்றுவோம். கொதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நாட்டு சர்க்கரையை அதில் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். அதன் பிறகு உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். அவசியத்துக்கு தேவையான உப்பை அதில் மிக்ஸ் பண்ணுவோம். அதன் பிறகு எலுமிச்சம்பழ சாறை அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். இந்த எலுமிச்சப்பழச்சாறு வைட்டமின் சி நிறைஞ்சது. எலுமிச்சப்பழச்சாறு ஊற்றியதற்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா கொதிக்க விடணும். சாஸு ரெடி ஆயிடுச்சு. பச்சை சாஸை தடவுனதுக்கு பின்னாடி வேக வைத்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸை பொறுத்துவோம். அதன் பிறகு கீரையை, பசலைக்கீரையை பொறுத்துவோம். அதன் பிறகு வெங்காய ஸ்லைஸை எடுத்து அதில் பொறுத்துவோம். அதன் பிறகு என்னுடைய ஃபேவரேட் தக்காளி ஸ்லைஸ் எடுத்து அதில் பொருத்துவோம். அதன் பிறகு ஒரு பிரெட்டு, கோதுமை பிரெட்டை எடுத்து அதில் வெண்ணையும் சாஸையும் தடவி அதில் கவர் பண்ணுவோம். சாண்ட்விட்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஊட்டச்சத்தான உணவுப் பொருளுங்க. இது குழந்தைகள் ரொம்ப ஆர்வத்தோடு இன்ட்ரெஸ்டோடு சாப்பிடுவாங்க. குழந்தைகளை அவ்வளோ சீக்கிரமாக கீரைகளை சாப்பிட வைக்க முடியாதுங்க. ஆனால் குழந்தைகளே விரும்பி சாப்பிடக்கூடிய, கீரையை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிஷ்ஷுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.
இதை செஞ்சு பார்த்து இதில் கமாண்ட் எங்களுக்கு கொடுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். என் அருமை நண்பர்களே, இந்த சாண்ட்விட்சு உடலுக்கு எந்த அளவுக்கு நல்லது, அது மட்டும் இல்லை இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடம்பை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்குவோம். சாண்ட்விட்சில் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பொருள்களிலும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு இருக்குங்க. ஆயுர்வேதத்தில் பெருங்காயத்தை டைஜஷன் பிரச்சனை, கேஸ் ஃபார்ம் ஆனால், கிட்னி ஸ்டோனு, மூச்சுக்குழாய் அலர்ஜி ஏற்பட்டால் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாக்குது. காலத்தில் நம் மூதாதையர்கள் நோய் கிருமிகள் அண்டாமல் இருக்கிறதுக்காக கழுத்தில் பெருங்காய மிளகாய் போட்டாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். நார்மலாக இருக்கக்கூடிய செல்லை ஃப்ரீ ரேடிக்கல் தாக்கி அது நோயுள்ள செல்லாக மாற்றிடுதுங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸு மன அழுத்தத்தினால் வரக்கூடியதுங்க. ஈரகத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க. உடம்பை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு இது முக்கிய இடம் வைக்குதுங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கலை நியூட்ராக்கி நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க இது ரொம்ப உதவுதுங்க. உங்களது ஆரோக்கியம் எங்களுக்கு மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.